அல்லாஹு என்ற உரை சொல்லார் உனை புகழே அன்பு தந்தருள் புரியுவாய் அர்ரஹ்மான் அன்பருளாய் அனபெரிதம் புகழே ஆதரித்தருள் புரியுவாய் நல்ல முரிதான களிமாவளமே புரிய நாவினில் எங்களுக்கருள் புரியுவாய் நாதாந்தமான கொதுபு யா முஹையத்தீன் நரின மலர் பாதம் அருள் புரியுவாய் சொல்லும் உயிர்வான களிமா நோம்பு தொழுகை ஜக்காத்து துணை நலம் ஹஜ்ஜும் அருள் புரியுவாய் துலக்கமென பாத வழி கலக்கமில்லா கடற துளைகடரன் அருள் புரியுவாய் கல்பு மயிலாற்றினில் கசடரே நீராடியே கரையேற அருள் புரியுவாய் ஹக்குனது சொற்கன பீமைக்கும் குரானி பெண்களோடு கலந்துறவு செய்ய அருள் புரியுவாய் இல்மும் அறியாத சிறியோர் ஃபகீர் பாபா மாருக்கு அபரமும் அருள் புரியுவாய் ஏகாந்த மிக ஜோதி ஏவும் அதடுமை இசை நூர் முஹம்மது கருள் புரிவாயே ஆதிகரியவானே அக்கான நாயகனே ஆதிகரியவானே அக்கான நாயகனே அல்லா உனை புகழோ உதவி அருள் செய்வாய் அல்லா ஒரே அல்லா உன்னை புகழோ உதவி அருள் செய்வாய் அல்லா ஒதியாக தான ரப்பு ரஹ்மான் சொன்ன முடியாதவோனை ஒதியாக தான ரப்பு சொன்ன முடியாதவானே இருக்கும் அல்லால் முன்னவானே முதலவானே ரஹ்மான் முடிவில்லாத ஆண்டவோனே வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோ வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோ அல்ல நல்லா பெரியவனே திருவ எடுத்தெறியப்பட்டான்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா இடத்தில் நம்மை காவல் பாடு தேடிக் கொள்வோமாகி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் இதனை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த 7-11,000 ஆலன்களையும் படைத்து எறும்புகளை 84,100 ஜீவஜுண்டுகளையும் படைத்து கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் ஊண்டியும் கொடுத்து ரிசக்களிக்கக்கூடியவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன்.
அவன் எப்பேற்பட்டவனாயில் கண்ணில்லாமல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன், காதில்லாமல் காது கொண்டு கேட்கப்பட்டவன், கையில்லாமல் கை கொண்டு கூட செய்யக்கூடியவன், இன்னும் கால் இல்லாமல் கால் கொண்டு நடக்கப்பட்டவன், நாவில்லாமல் நாவு கொண்டு பேசப்பட்டவன், அகலில் நின்று முகதாயிருப்பவன், அழிவுக்குள் அகதாய் நிறைந்திருப்பவன், மூத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தா உள்ளவர்களை முகத்தாக்க வல்லமை உள்ளவன், சகல வல்லமையும் தங்கிய மலிக்குள் ஜலாலியாகிய அல்லாஹு ஜல்லஷானு தால ஆண்டவன், அவனுடைய ஒளிவிலே நின்றும் ஒளிவாகி, தெளிவிலே நின்றும் தெளிவாகி, தெள்ளி எடுத்த திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல்பாதுசாவாகிய உலக லட்சகராகிய செய்யதினா சபியில் முதல் நபி குர்ஹானில் ஹபீபில் ரப்பில் ஆலமீன் நபி அவர்களின் இத உபதேசங்களை பற்றி எடுத்து புகழ்வது ஒரு முஸ்லிம்களின் கடமை என்றோம். இன்னும் அகிந்த பரிபூரணமாய் அகில கோடி ஜீவங்களையும் ஜெகஜோதி கடலினுள் அமைய செய்து மதா சூட்சமாய் விளங்கப்பட்டவன் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவன். அவனின் சச்சுத ஆனந்த சமரச நுரையாய் பொங்கி விழுந்து சகல அணுக்களிலும் சோதிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நமது ஹபீபினா நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கண்ணாடியும் தரிசனமடைந்தவர்களுக்கு புண்ணியமும் புகழும் மோட்சமும் கிடைக்கும். பேரன்பு நிறைந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, மூமின் முஸ்லீம் ஆகிய ஸ்ரீதேவி தனம் பெற்ற இறை அடியார்களே, எல்லாம் அல்ல இறைவன் நம்மள் யாவருக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநாமம் வருகும் போது நாயகத்தின் பெயரால் நீங்கள் செலவாத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நாம் சொல்லப்பட்ட செலவாத்தை கொண்டும் நம்முடைய பாவங்களை எழுசாக்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பு செய்து இருதோ மலக்குகள் நன்மையும் திண்மையும் எழுதப்பட்டவர்கள் ராபன் காத்தீப் என்று சொல்லப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் வலதுதோளில் ஒருவர் இருப்பார், இடதுதோளில் ஒருவர் இருப்பார், நன்மையை ஒருவர் எழுவார், திண்மையைத்தான் ஒருவர் எழுவார். இப்படி எழுதப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் நாளை லவுசல் மீசார் என்று சொல்லக்கூடிய தட்டத்திலே வைத்து நம்மளை நிறுக்கக்கூடிய நாளையில் நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கும் போது இந்த இரண்டு மலக்குகளுமாகத்தான் அங்கு செல்வார்கள். நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கக்கூடிய இடத்திலே நன்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள், திண்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள். நன்மை செய்த அடியாருடைய தட்டானது உயரமாகத்தான் உயர்ந்து விடும். ரொம்ப லேசாகவும் கனமில்லாமலும் பாரம் இல்லாமலும் இருக்குமா? மெதுவாகத்தான் இருக்கும். தீமை செய்த அடியாருடைய தட்டமானதை அந்த பூமியானது இயம்போல் இழகி சிக்காராகத்தான் அந்த தீமை செய்த அடியாருடைய தட்டை பிடித்துக் கொள்ளுமா? பாரமாகத்தான கனமாக இருக்கும், பலமான கனமாக இருக்குமா? அப்படி கனமாக இருந்து இந்த தீமை செய்த அடியார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவனே என் பாவங்களை மன்னிக்க மாட்டாயா, என் பாவங்களை எலிசாக்க மாட்டாயா என்று அல்லாஹு தாலாவை மண்டாடி இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது 124,000 நபிமார்களும் அந்த பாதையாகத்தான் செல்வார்கள். யா நபுசே என்னைக்கார் என்பதாக அவர் அவருடைய நபிசைத்தான் காத்துச் செல்வார்கள். கேட்டுக்கொண்டே போவார்களா? பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்கள் மட்டும்தான் யா உம்மத்து உம்மத்து என்பதாகத்தான் உருகி நின்று கண்ணீர் வடித்து அழுகுவார்கள், கை சேதம் அடைவார்கள், இறைவனிடத்தில் மண்டாட்டம் செய்வார்கள். அத்தகையான பெரும் மேதையாகிய நபி முஹம்மது முஸ்தபா அவருடைய சலவாத்தை நாங்கள் திட்டவிட்டமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இவனாகிய வல்லவன் ஏன் எதுக்காக சொன்னானேயானால், என்னுடைய அடியார்களே நான் செலவாத்து சொல்லுகின்றேன், என்னுடைய முஹர்ரபான மலக்குகள் செலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய மலாயிக்கத்துமார்கள் செலவாத்து சொல்லுகின்றார்கள், வானிலோகத்தில் உள்ள சொர்க்கலோகத்து ஹூரிலிங்கள் எல்லாம் செலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அடியார்களே நீங்களும் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய அடியாரும் திருத்தூதருமாகிய நபி முஹம்மது முஸ்தபா அன்னவருடைய பெயரால் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகையால் மூமின்கள் சிலவாக்கு சொல்வீர்களே ஆகில் அல்லா நம்மளை பாவத்தை விட்டு எளிதாக்கி வைப்பானாகவும், எல்லாம் அல்ல இறைவன் நம்ம யாவருக்கும் நல்லது பாலிப்பானாகவும். ஆகையால் 100 மசலா என்ற 100 கேள்வியான அந்த மார்க்க விஷயங்களை பற்றி, சத்தியசன் மார்க்கத்தை பற்றி, தொழுகையினுடைய விவரங்களை பற்றி விவரமாக
இருவாருடைய விவரங்களை பற்றி அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆன் சரீபிலே உள்ள விஷயங்களை பற்றி ஞான அலங்காரவள்ளி ஒரு இந்துக்களான ஒரு பெண் இந்துக்களாக பிறந்து அவள் காவர் குலத்திலே பிறந்து அவள் கலிமா சொல்லாத குபாராக இருந்து மார்க்க கல்விகளை அறிந்து தெரிந்து மார்க்க நூல்களை நன்றாக உணர்ந்து அவ்வாறு மன்னனிடத்திலே 100 கேள்விகள் கேட்கும் அந்த 100 மசலா என்ற சரித்திர வரலாறை நாங்கள் சொல்லலாம் என்று ஆரம்பம் செய்கின்றோம். அருமை தாய்மார்களும் பெரியார்களும் வாலிப தோழர்களும் பாபாமார்களும் அல்லாஹ்வின் இடத்திலே துவா செய்து எங்களுக்கு ஆதரவு காட்டுமாறு மிக பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு சரித்திரத்தை ஆரம்பம் செய்கிறோம். அந்தமான நகர்பதி காண்டு வந்தாலும் நிர்வளம் நிரவளம் மாவளம் மனுவளம் புரிஞ்சி அந்த நாட்டை அரசாளன செய்து பரிபாலனம் நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். மரியம் பீவி அவர்களும் கண்ணும் நிமையைப் போன்றும் நகமும் சதையைப் போன்றும் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகும் போது எல்லாவல்ல இறைவன் வேண்டிய ஆக்குபத்துகளையும் ரஹமத்துகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் இரு பேர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை இருந்தது. அந்த மனக்குறை என்னவென்று கேட்டால், ஆண்டவனிடத்தில் இரவும் பகலுமாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் மரியம் பீவி அவர்களும் அகமது சா மன்னவர்களும் என்ன துவா கேட்கின்றார்கள்? அவர்கள் நாளும் கணக்குமாக அவருடைய வயிற்றிலேதானே அமலாகனது தரித்து வளர்பிறை வளர்ந்தது போல் அவர்கள் 10 மாதம் நிறை சுமந்து மரியம் பீவி அவர்கள் ஐந்தமா நகரில் பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை. மகன் பிறந்த வரிசையால் ஐந்தமா நகரில் உள்ள ஏழை எளியோர்கள் ஃபக்கீர் ஃபுக்ராக்கள் இல்லாத எத்தீம்களுக்கெல்லாம் பாதுஷா அகமது சா அவர்கள் மகன் பிறந்த சந்தோஷத்தில் வாரி வாரி பணங்காசுகளை கொடுத்தார், அள்ளி அள்ளி ஹரியாக்கள் கொடுத்தார், பசித்து வரப்பட்ட பசியாளிகளுக்கு பசி அமர்த்தினார்கள், உடுகுடவை இல்லாத எட்டீம்களுக்கு உடுகுடவை கொடுத்தார்கள், மதர்சா இல்லாத இடங்களுக்கு மதர்சா கட்டி போய் கொடுப்பதற்கு பணம் கொடுத்தார்கள். இப்படி வேண்டிய உதவி செய்தார்கள். அல்லாஹ்
ஆசையால் அந்த பாலகர் வளர்ந்து ஒரு வயதானார்கள். ஒரு வயதான போது பல நாட்டில் உள்ள மன்னவர்களை எல்லாம் வரவழைத்து முரநாக்கள் பெரிய பெரிய அறிவாளிகளை எல்லாம் வரவழைத்து சூதிகள் மூலானாக்களை எல்லாம் வரவழைத்து அந்த பாலருக்கு தானே அழகான பேர் வைத்தார்கள். என்ன பேர் நாமும் சூடினார்களே ஆனால் அப்பா சந்தி பேரும் வைத்தார். பேர்நாமம் தான் கூடி பாலரை வளர்த்து வந்தார். பேர்நாமம் தான் கூடி பாலரை வளர்த்து வரார். நாள் ஒரு மேனியாக வளர்வீரை வளர்வது போல் பாலகர் வளர்ந்து வந்தார். ஐந்தாவது வயதிலே பள்ளியில ஓத வைத்தார். ஐந்தாவது வயதிலே பள்ளியில ஓத வைத்தார். நல்ல நல்ல இன்னும் கட்டார் நாலு வேத படிப்பும் கட்டார். நல்ல நல்ல இன்னும் கட்டார் நாலு வேத படிப்பும் கட்டார். அல்லாவுடைய பரிசுத்த ஹராமில உள்ள விஷயங்கள் எல்லாம் நாலு வேதம் ஆறு சாசனம் 66 கலைக்கானம் 96 தத்துவம் எல்லாம் படித்து 6666 ஆயத்துகளையும் அறிந்தார்கள். 116 சூராக்களையும் அறிந்தார்கள். 108 இசுமுகளையும் அறிந்தார்கள். 29 அச்சரங்களையும் அறிந்தார்கள். 126,000 எடுத்துக்கொண்டு அமையப்பட்ட வேத குர்ஆனுடைய நட்சத்திரங்களையும் அறிந்தார்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்து ஊசி ரெண்டும் பொருந்த கற்றார்கள். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகளும் படித்தார்கள். படித்தார்கள். ஆணையேற்றம் குதிரை ஏற்றங்களை படித்தார்கள். வாழ்வீச்சு கம்படி பாவலாக்களை அறிந்தார்கள். சகல வித்தைகளையும் கற்று அப்பா சுமன்னர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் கடைசியாக அப்பா சுமன்னர் எல்லா படிப்புகளையும் படித்தவர்கள். உலகத்தில் ரெண்டு படிப்பு நாம படிக்காம வச்சுவிட்டதே என்று நினைத்து எந்த படிப்பு அகமது சாவுடைய மைந்தன் புதுமையான படிப்பு ரெண்டு படிப்பு படித்தார்கள். அந்த ரெண்டு படிப்பும் விசித்திரமான படிப்பு. என்ன படிப்பு பாவா? தோழர் கூட மிகவே கூடி சூதான படித்தார் மன்னர். சூதான படித்தார் மன்னர். கள்ள கூட மிகவே கூடி கல் குடிக்க படித்தார் மன்னர். கண்ணுக்கு கல் குடித்த மயக்கம் என்ன செய்தார் பாலசாவடி மரம் வரும்போது
பயங்கரம் இல்லாதபடி நம்முடைய முன்பதாக இந்த ஊரில் உள்ள குடிமலைகள் நமக்கு ஒதுக்காதபடி முந்தால் எடுத்து விளையாடுறார்களே. இந்த ஒரு கல்குச்சியை வெறியினால் இருப்பதே இருந்த மகானத்தான் உருவி முந்தால் நிற்கப்பட்ட பாலகனை பிடித்து கலையத்தான சுந்தம் செய்து மகான் அழுத்து வீசிவிட்டு காடகத்துக்கு தான் ஓடிவிட்டார்கள். மகான் அல்லா ஆனால் இந்த செய்திகள் கூட யார் அறிந்தார்கள்? ரகதா அகமது ஷா பாதுஷா மன்னவர்களும் அந்த நாட்டில் உள்ள ஜனங்களும் அறிந்து வெட்டுப்பட்ட அந்த மையத்தை சுக்கிக் கொண்டு மகானல்லா பாதுஷாவுடைய சன்னிதானத்திலே உழைத்தார்கள். அந்த கோட்டை கொத்தளத்துக்கு முன்பதாக வந்து கூக்குமுறல் போட்டுக் கொண்டு நின்றார்கள். இந்த சட்டத்தை கேட்டு அகமது ஷா மன்னவர்கள் ரகதா உடனே அவர்களை வரவேற்பு செய்து மகானல்லா என்று கேட்டார்கள். அப்ப ஊரில் உள்ள ஜனங்கள் சொன்னார்கள் நகதா எங்க நகராளி இந்த இளராஜா மன்னரே உங்க மகன் அநியாயத்தே மன்னவர்களே, தங்களுடைய மகன் தேர்வாருடன் கூடி அவர் செய்த தவறுகளை எல்லாம் நாங்கள் மன்னித்து விட்டோம். பாதுஷாவுக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக நேர்ந்து தவமிருந்து பெற்ற மகன் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய இடத்துல எந்த விதமான குற்றத்தையும் சொல்லவில்லை. அந்த கல் குடித்ததையும் சொல்லவில்லை. அவர் கெட்ட விதமாக நடந்துள்ளதில்லை. ஆனால் இப்ப இந்த ஊர்ல உள்ள பாலகரை அநியாயமாகத்தான் வெட்டி மௌத்தாக்கி விட்டார். இந்த அநியாயத்தை எங்களால் சகிக்க முடியவில்லை. எங்களால் பார்க்க முடியாத காரணத்தால் மன்னரிடத்தில் சொல்ல வந்தோம். மன்னர் தான் அதை கேட்டுத்தர வேண்டும். தங்களுடைய மகனுக்கு தகுந்த ஹுக்கும் கொடுக்க வேண்டும். கல்லு சாராயம் குடித்ததற்கு ஹத்தடி அளிக்க வேண்டும். என்னுடைய பாலகனை வெட்டுவதற்கு கொலைக்கு கொலை உங்கள் மகனை வெட்ட வேண்டும். ஆனல்லா அது ஊரோர்கள் சொன்னார்கள். ஊரோர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அகமது ஷா மன்னவர்கள் ஊரார்களை பார்த்து மறுத்தார்களா? மறுத்தார்களா? சட்டத்தை அவர்கள் மீறி தருவார்களா? பேசவில்லை. ஏனென்றால் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு இழிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அகமது ஷா அவர்கள் நாட்டு மக்களே, நீங்கள் தயவு செய்து எல்லோரும் தன் இல்லத்துக்கு செல்லுங்கள். உங்களுடைய இல்லத்துக்கு சென்றீர்களானால் என் மகன் அப்பாஸ் காலையில் வந்தவுடனே அதற்கு தகுந்த பரிகாரம் நான் செய்கிறேன். சொன்னபடியே செய்வோம் செய்வோம் என்பதாகத்தானே நாட்டு மக்களிடம் போகச் சொன்னார்கள். ஊரார்கள் எல்லாம் காலையிலே வருவோம், நாட்டு பாதுஷா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி இல்லறத்துக்கு சென்றார்கள். பாதுஷா அவர்கள் மரியம் தேவி அவர்கள் மனதிலே வேதனை அடைந்து ஆண்டவனே, நம்முடைய மகனாயிட்டு ஏற்பட்ட குற்றம் செய்தது, இல்லாதபடி நாம என்ன கஷ்டமடைந்திருந்தோம், அப்படி கஷ்டமடைந்தல்லவா இந்த மகனை பெற்றோம். இந்த மகன் செய்த குற்றத்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொறுக்க முடியாத குற்றமாக தெரிகின்ற நினைத்து அவர்கள் தாய் தந்தையர்கள் இருபேர்களும் மன வருத்தம் அடைந்திருந்தார்கள். ஆனால் பாருங்கள், குடிகாரன் குத்தி விடிந்தால் தெரியும் என்று சொல்வார்கள். அதை போலவே அப்பாஸ் மன்னனுக்கு அந்த கானகத்தில் கல்லுந்த மணிமயக்கத்தால் படித்து நித்திரையாகிவிட்டு காலையில் சுபகுடைய வகுத்து வந்தவுடனே குளித்து பார்த்தார்கள். குளித்து பார்க்கும் போது தன்னுடைய உறைவாளெல்லாம் இரத்தக்கரையாகத்தான் இருந்தது. இந்த இரத்தக்கரையை கண்டவுடனே ஆண்டவனே, நாம என்ன குற்றம் செய்துவிட்டோம், என்னதான் நடத்திருக்கும் போது இல்லையே, நம்முடைய பாபா இடத்துக்கு போனால்தான் விஷயம் தெரியும் என்பது என்று நினைத்து அகமது ஷாவுடைய மகன் அப்பாஸே அவர்கள் வேகமாக கானகத்திலிருந்து வந்து சேர்ந்தார். கண்ணீர் வடித்திடுவார், கண்ணீர் வடித்திடுவார் மகனே கண்மணியே, உனக்கு என்ன ரீதி வந்துள்ளப்பானா மகனே கண்மணியே,
பெற்று வளர்த்து உன்னை வாலிபமாக்கி அல்லாஹ்வுடைய இல்முகளை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டோம். இப்படி அறிவாளி என்று பேரெடுத்தானே குலகனாய்விட்டியே என்றுதான் நினைத்து தாயார் சங்கடமடையும் போது அப்போது மகன் சொல்கிறார், அம்மா நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்த தவறு என்ன என்று கேட்டார்கள். மகனே, அநியாயமாக கல்கஞ்சாகளை உண்டு மார்க்கத்துக்கு ஆகாத பொருள்களை நீங்கள் அறிந்து அநியாயமாக பாலகனுடைய தலையைத்தான் அழுத்து விட்டீர்களே. எல்லார்களெல்லாம் வந்து இந்த ஐந்தமா நகரத்தோர்கள் எல்லாம் கூடி என்ன சொன்னார்கள் தெரியுமா, தங்களுடைய மகனுக்கு கல்கஞ்சா குடித்ததற்கு ஹட்டடி அடிக்க வேண்டும், இந்த பாலகனை கொலை செய்ததற்கு பதிலாக கொலைக்கு கொலை செய்ய வேண்டும் என்று ஹுக்கும் அளித்திருக்கின்றார்கள். அப்படி இல்லையாகி இந்த ஊரை விட்டே நாம் ஓடிவிட வேண்டும் என்று என்பதாகத்தான் தாயார் சொல்லவும் தகப்பனார் சொல்லவும் அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் சொல்லுகிறார், என்னை இங்கெடுத்த மாதாவே, என்னை வளர்த்தெடுத்த தந்தையே, நான் செய்த தவறு அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றத்தை அல்லாவுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், ரசூலுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், உங்களுக்கு மகன் வேண்டுமானால் என்னோடு வாருங்கள், மகன் பேரில் பிரியம் இல்லை, இந்த சொத்து சுகம் சிம்மாதனம் பெரிதென்று எண்ணினால் என்னை நீங்கள் ஹத்தடி அடித்து ஹத்தராக்கி விடுங்கள் என்று மகன் சொன்னார். ஆனால் பெற்ற மகனை கொள்வதற்கு யாருக்கும் மனம் வருமா? ஒரு காலம் ஒரு காலமும் மனம் வராது. பெற்ற மனம் விட்டு பிள்ளை மனம் கண்டு என்று சொல்வார்கள். அதே போல் இருவேர்களும் பாருங்கள், தன் மகன்தான் பெரிது, இந்த நாடு நமக்கு பெரிதல்ல, இந்த நகரம் நமக்கு பெரிதல்ல, இந்த சிம்மாதனம் பெரிதல்ல என்பதாகத்தான் எண்ணி மகனே பெரிதன்பாதாக நினைத்து அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி நாச்சியார் அவர்களும் தன் மகன் அப்பாஸ் மன்னனை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிலே இருந்து கோட்டையில் சாப்பிடுவதற்குண்டான உஜீபனங்களை எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி, பணிச்சிலவுக்கு உண்டான காசு பணங்களையும் எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி குண்டியாக கட்டிக் கொண்டு அவர்கள் மூன்று பேர்களும் அந்த ஐந்தமா நகரத்தை விட்டு வழியோதல்ல வழி நடந்தான் கடந்து அப்பால் சில தூரத்தில் போகும் போது அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி அவர்களும் அப்பாஸ் மன்னனும் களைப்பாகவே போய்க் கொண்டிருக்கும் போது இவர்கள் நாடு விட்டு வருகிறார்கள் என்று காசு பணத்தோடு வருகிறார்கள் என்று அந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய பத்து கள்ளர்கள் வேடர்கள் மறைவாகத்தான் இருந்து யாரெங்க போவது போறிருக்கு சொல்லு சொல்லு என் கையிலே தந்தி சொல்லு சொல்லு என்னாயிருக்கு சொல்லு சொல்லு என் கையிலே தந்தி சொல்லு சொல்லு யாரையா போறது அந்த யாரையா போறது என்றுதான் கள்ளர்கள் வேடர்கள் வந்து வளைந்தார்கள். அப்போது அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் உரையிலே இருந்து வாழை உறுதி இவர்களோடு சண்டை செய்யலாம் என்று நினைத்தார்கள். அப்போது தன் தாயார் சொல்லுகிறார்கள், நான் பெற்ற மகனே, உனக்கு உன்னுடைய ராசியம் பொருத்தமில்லை, காப்பாற்றி வந்திருக்கின்றோம், ஊரை விட்டு பிறப்பிட்டு நாம் ராத்திரியே ராமானமாக நாடிலிருந்து வந்திருக்கின்றோம், ஆகையால் ஆபத்துகளுக்கு நீ விலைக்கு வாங்க வேண்டாம் மகனே, அந்த வந்திருக்கும் வேடர்களிடத்தில் நம்முடைய கையில உள்ள பொருள்களை கொடுத்து விடுங்கள், நீங்கள் சண்டை செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய மேன்மையில் ஏதாவது அடையாளம் ஏற்பட்டு விட்டால், காயங்கள் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய கல்வி பொறுக்காது, உயிரோடு இருக்க மாட்டேன், ஆகையால் மகனே கையில் இருக்கும் பொருள்களை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். அப்பாஸ் மன்னர் தாய் சொல் தட்டாமல் அந்த பொருள்களை எல்லாம் அந்த வேடரிடம் கொடுத்தார். உண்பதற்காக வைத்திருந்த அந்த கனிவர்க்கங்கள் மூட்டைகளை அதையும் பறித்துக் கொண்டார்.
ஒன்றுமில்லாத முறையில் அந்த துரோகிகள் பறித்துக் கொண்டு அகமது ஷா மன்னவர்களும் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய வீரரும் இன்னும் மரியம் தேவி அவர்களும் களைப்போடு அந்த ராஜ்தெய்வத்தும் மெதுவாக நடந்து நடந்து போகக்கூடிய நேரத்தில் தகப்பனார் அகமது ஷாவுக்கு நடக்க முடியவில்லை, தாயார் மரியம் தேவி அவர்களுக்கும் நடக்க முடியவில்லை. களைப்பு ஏற்பட்டவுடனே அவர்கள் தலக்கலக்கமாகி மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். மன்னர் அப்பாஸ் பார்த்தார், யார் அபி யானாயனே, நாம் செய்த குற்றத்தால் அல்லவா நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த கிரியாகிவிட்டது என்று நினைத்து வளர்த்தெடுத்த தந்தை யாரை வளவி தோழி தூக்கி வைத்தார், வளர்த்தெடுத்த தந்தை யாரை வளவி தோழி தூக்கி வைத்தார், எடுத்த தாயாரையும் இடவில் தோழி தூக்கி வைத்தார், பெற்றெடுத்த தாயாரையும் இடவில் தோழி காடு வனாந்தரங்கள் கொவிகள் மலைகள் எல்லாம் கடந்து ஒரு சத்திரத்தில் தான் வந்தார்கள். ஒரு பாழும் மண்டபத்திலே வந்து சேர்ந்தார்கள். அந்த பாழும் மண்டபத்தில் தங்கக்கூடிய தங்குமடம், அதாவது ஏழை எளியோர்கள் பண்டாரம் பரதேசிகள் இல்லாத எளியோர்கள் எத்தீமுகள் தங்கப்பட்ட இடம். இந்த காரைக்காலுக்கும் பத்மத்துக்கும் அதே மாதிரி, அதே மாதிரி ஒரு பாழும் மண்டபம், அந்த மண்டபத்தில் தங்கக்கூடிய மடம், அதில் தான் தன் தாய் தந்தையர்களை கொண்டு வைத்துவிட்டு அந்த கரக்கத்தோடு தன் தாய் தந்தையர்களை அந்த மண்டபத்தில் இறக்கி வைத்த உடனே அவர்கள் ஆயாசமாகத்தான் படுத்து நித்திரையாகி அசந்து தூங்கிவிட்டார். பசியினுடைய களைப்பு. ஆனால் அப்பாஸ் மன்னர் கண்களுக்கு தூக்கம் வராதபடி தங்கும் அந்த மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் தங்கும் அந்த மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் மனமதியை எண்ணம் கொண்டார் பல்லலான அப்பாஸ் அவரும் ீனே யார் அகமானாகிய வல்லவனே, நம்முடைய பாபாவும் அம்மாவும் ரொம்ப மிச்சமான பசியின் களைப்போடு படுத்து அசதியாக தூங்குகின்றார்கள் என்று அப்பாஸ் மன்னர் அந்த பாலும் மண்டபத்தை தான் கடந்து கொஞ்சம் தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் எணல் வாட்டத்தில் ஒரு ஆலா விருட்சத்தின் அடியில் அந்த எணல் ராகத்தாகத்தான் அப்பாஸ் மன்னர் அவர்கள் படுத்து கவலையோடு தான் நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி படுத்து கவலையாக நிச்சயமான கவலையை நினைத்துக் கொண்டே இருந்தவர்கள் கண்தான் அசந்து நித்திரையாகிவிட்டார்கள், விட்டார்கள். அப்படி நித்திரையாக இருக்கும் போது அந்த டயத்தில் அந்த நேரத்தில் அப்பாஸ் மன்னர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பல நிறங்கள் கொண்ட வரண குருவியானது அஞ்சு நிறங்கள் கொண்ட பஞ்சவர்ணமான நிறைந்த வரிக்குருவியானது வேகமாகத்தான் பறந்து வந்து அந்த மரத்தின் கொப்பிலே உட்கார்ந்து கொண்டு தந்திரனும் சூரியனை போன்று இருக்கும் பதினாறாம் பக்கத்து நிலவை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அப்பா கூடிய மன்னவனுடைய திருமுகத்தை கண்டு அந்த பட்சியானது அந்த வரணமான வரிக்குருவியானது அந்த மரத்தின் கொப்பை வெட்டும் அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்திலே வந்து உட்கார்ந்து அந்த குருவியாகப்பட்டது இப்பேற்பட்ட திக்கீர் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹூ 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 அல்ஹம்துலில்லாஹி
சிக்கீர் சொல்லிக் கொண்டுதான் நெஞ்சகத்திலேன் என்றது. அப்பாஸ் மன்னருக்கு முடிப்பு ஏற்பட்டு அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் போது பல நிறங்களான வரிக்குருவியைத்தான் கண்டு வேட்டையாடக்கூடிய வேட்டைக்குருவியாக தோன்றுகிறது. உடனே அப்பாஸ் மன்னர் நினைக்கின்றார்கள், யாரபியா நாயனே, நம்முடைய நிலைமையைத்தானே பார்த்து ஆண்டவன் நமக்கு ஒரு போதுமான வர்க்கத்தை தந்துவிட்டார், நன்கொடையை தந்துவிட்டார். ஆகையார் அந்த வரிக்குருவியை நாம் பிடித்து பக்கத்திலே இருக்கும் சித்தூருமா நகருக்கு சென்று கடைவீதியில் விலைக்காக கொண்டு போய் கரையமாக கொடுத்து சரியான பொறுமதியாக நிற்க முடியும், நிற்க முடியும். அந்த பணங்காசை கொண்டு வந்து நம்முடைய பாபாவும் அம்மாவையும் பாதுகாப்பலாம், அவனுடைய கவல்களை போக்குவோம் என்று அப்பாஸ் மன்னர் எட்டி பிடித்தார். அந்த வரிக்குழியை வலதுகரத்தால் எட்டி பிடித்துக் கொண்டு அப்பாஸ் மன்னர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தாயும் தந்தையும் முழிப்பதற்கு முன்னாலே, தூக்கத்தை விட்டு அவர்கள் எழுந்தரிக்கும் முன்னாலே, நாம பஜார் போய்விட்டு வருவோம் என்று வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். சித்தூர் மாநகர வழியிலே கடபஜார் வீதியிலே இருக்கும். அந்த சித்தூர் மாநகரத்தை அரசாண்டு வரக்கூடிய ஹாரூன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய குருவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஈக இறக்கம் தயவு தாட்சின ஒன்றும் கிடையாது, மாட்டார். அதற்குத்தான் பேரு ஹாரூன் என்று சொல்லப்பட்ட அரசர். அப்பேற்பட்ட ஈமான் உள்ளவன் அந்த ஹாரூன் என்ற அரசனுடைய வரிக்குருவியாக இருக்கும், வேட்டையாடப்பட்ட பச்சியாக இருக்கும். ஆனால் மூன்று தினங்களாய் விட்டது அவனுடைய கோட்டையை விட்டு அந்த குருவியானது புறப்பட்டு மூன்று தினங்களாக கூண்டில் கோழி அடையவில்லை, வேட்டையாட போன குருவியை காணவில்லை என்று ஹாரூன் அரசன் சிப்பாய்மார்களை அனுப்பி, அடைய சிப்பாய்களே காடு வனாந்தரங்களில் சென்று தேடி பாருங்கள், வரிக்குருவி கிடைத்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பவும், அந்த சிப்பாய்கள் தேடி தேடி அலைந்து காலெல்லாம் வலித்து வலித்து சடைந்து காடு வனாந்தரம் எல்லாம் சுற்றியும் வரிக்குருவி கிடைக்கவில்லை. அப்படி ரொம்ப களைப்போடு வரும்போது அப்பாஸ் மன்னர் கடவீதியிலே விறகூறி கொண்டு நிற்கிறார். காட்சியை சிப்பாய்கள் பார்த்தார். அப்ப கும்பல போன தெய்வம் குறுக்க வந்தாலும் வந்துருச்சு என்று எண்ணி அப்பாஸ் மன்னரையும் அந்த கையிலே இருக்கப்பட்ட குருவியையும் கண்டவுடனே இந்த சிப்பாய்களுக்கு அகங்காரமான கோபம் கொண்டு எட்டி பிடித்து, நீதானா எங்களுடைய ராஜாவுடைய வேட்டையாடப்பட்ட குருவியை களவாடினவன், திருட்டு பயலே அவனை சும்மா விட மாட்டோம், எங்களுடைய அரசனுடைய முன்னதாக கொண்டு நிறுத்தி அவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும், உன்னை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சிப்பாய்கள் எட்டி பிடித்துக் கொண்டு வேகமா வந்து சொல்வான்
இவன் தானா நம்முடைய குருவியை களவாடினவன். ஆமா, இவன் தானா நம்முடைய குருவியை திருட்டுத்தனமாக பிடித்தவன். பலாண்டலும் போலாதென்று நம்முடைய கலவுகால வந்து விதியாக விலகுனவன் இவன்தானா என்பதாகத்தான் ஹாரூன் அரசன், அடே சிப்பாய்களே, அவனை பிடித்து மரத்திலே கட்டி வையுங்கள், அவனை உயிர் போக மட்டிலும் அடித்து மூத்தாக்க வேண்டும், சாமானியமாக விடக்கூடாது. இவன் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றும் அறியாமல், நாலாவது வேதம் என்றும் உணராமல், சத்தியசன் மார்க்கம் என்றும் தெரிந்து கொள்ளாமல், இவன் களவாடின குற்றத்துக்காக இவனை நாமல் கட்டி வைத்து அடித்து மூத்தாக்க வேண்டும் என்று ஹாரூன் அரசன் ஹுக்கும் கொடுத்தார். ஹுக்கும் கொடுத்து சவுக்கியத்தான் கையிலே எடுத்து ஹாரூன் அரசன் தான் கைநாள் அடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் கட்டிவிட்டார். அப்பாஸ் மன்னரை மரத்திலே கட்டி வைத்திருக்கின்றது. அவர்கள் குனிந்த தலை நிமிந்து பாராமல் தலை குனிந்து நின்று, யா ரப்பியா நாயனே, மலுக்குள் ஜலாலியான ரஹமானே, நம்மள் ஊர்லதான் நமக்கு ஆபத்து வந்தது, ஆபத்து வந்தது, அதை விட்டுள்ளதா மீண்டு வந்தோம், இங்குமா நமக்கு ஆபத்து வர வேண்டும், ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, பாபாவுடைய முகத்தில் முழிக்காமலும் அம்மாவுடைய முகத்தில் முழிக்காமலும் நம்முடைய ஹயாத்து போகப் போகின்றதே, நாமல் மாண்டு மடிய போகின்றமே, இந்த இழிவான மௌத்தா நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் மனவருத்தத்தோடு அருள் கண்ணீர் வடித்தார்கள். அப்போது ஹாரூன் அரசன் இவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரும் இவருடைய தங்களங்களையும் பார்த்து, ஓய் பாலகரே, நீர் எதற்காக அழுகின்றீர், நீர் கண்ணீர் வடிக்கும் காரணம் என்ன, எந்த ஊரு, என்ன பேரு, எங்கிருந்து வந்தீர் என்றுதான் ஹாரூன் அரசன் கேட்டார். அப்போது பாலகராகி அப்பாஸ் சொல்லுகின்றார், ஓ மன்னாதி மன்னவரே, என்னுடைய ஊரானது ஐந்தமா நகரம், என்னுடைய தகப்பனார் அகமது ஷா பாதுஷாவாக இருக்கும், என்னுடைய தாயார் மரியம் பீவியாக இருக்கும், நாடிழந்து நகரிழந்து நல்ல சிம்மா தனமிழந்து நாங்கள் வந்த இடத்தில் தாய் தந்தையர்களை பாலும் மண்டபத்தில் வைத்துவிட்டு பழுத்து தூங்கும் போது உங்களுடைய குருவி என்னுடைய நெஞ்சகத்தில் வந்து நின்றது. உங்க குருவி என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய வேட்டை குருவி என்று எனக்கு தெரியாது, திருடவும் வரவில்லை, களவாங்கவும் வரவில்லை, இந்த குருவியை பிடித்து விளையாடி அளவில் கிடைக்கப்பட்ட பொருளை கொண்டு நம் தாய் தந்தையர்களை பாதுகாக்கலாம் என்று நினைத்தேன், இதுதான் உண்மை என்று அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள். அகமது ஷா என்று சொன்ன உடனே இந்த அகமது ஷா என்ற பேரநாமத்தை கேட்டு அந்த சண்டாள பாதகனாகிய ஹாரூன் என்ற அரசன், அந்த அகமது ஷா மன்னருக்கு பாருங்கள், அந்த திருநாமத்தை கேட்ட உடனே கையிலே இருந்த சவுக்கியை தான் கீழே போட்டுவிட்டு அவன் ஆடி கிருகிருட்டி கட்டி அணைத்திடுவான் அருண் அவன் கண்ணீர் வடித்திடுவான், கட்டி அணைத்திடுவான் அருண் அவன் கண்ணீர் வடித்திடுவான். அநியாயமாய் இப்போது நான் உங்களை கொல்ல பார்த்தேன் என்று நினைத்து அவமது தான் மன்னவருடைய மகனே, நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்குமானால் உங்களுடைய தாய் தந்தைகளை அழைப்பதற்காக சிப்பாய்களை அனுப்புகிறேன் என்று நாலு சிப்பாய்களை அனுப்பினார். அந்த பாடு மண்டபத்தில் சென்றார், பல்லாக்குகளை கொண்டு போய் தாயும் தந்தையர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தவுடனே இந்த உண்மையான செய்தியை உண்மையுள்ள பாலகர் என்று ஹாரூன் அரசன் அறிந்து சந்தோஷம் அடைந்து, அவர்கள் இருபேர்களையும் அகமது ஷா மன்னரையும் மரியம் பீதியையும் கண்டவுடன் அவன் சிம்மாதனத்தை விட்டு கீழிறங்கி அவனுடைய கிரீடத்தை தூக்கி அகமது ஷா அவருடைய தலையில் வைத்து, மன்னவர்களே, நான் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் உங்களுடைய மகன் என்று அறியாமல் மரத்திலே கட்டி வைத்த குற்றத்துக்காக என்னுடைய சிம்மாசனத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன். அந்த ராஜபட்டத்தை அகமது ஷாவுக்கு கொடுத்து அவன் மந்திரியாகத்தான் அந்த ஹாரூன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அப்படி வாழ்ந்து வரும்போது அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னவர் அந்த சித்தூர் மாநகரில் இருந்து கொண்டிருக்கும் போது வேட்டையாட போக வேண்டும் என்று நாடி மான் வேட்டையாடி வரலாம் என்று நினைத்து அப்பாஸ் மன்னர் தாய் தகப்பனிடத்தில் உத்தரவு பெற்று அவர்கள் அம்புகள் வில்லம்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சவாரியான பரி என்ற வெள்ளை வாகனம் வெள்ள குதிரையும் தான் எடுத்துக்கொண்டு அந்த சித்தூர் மாநகரத்தை விட்டு அப்பாஸ் மன்னர் பரி நடத்தி வாரார், அப்பாஸ் மன்னர் பரி நடத்தி வாரார், பரி நடத்தி வாரார், பரி நடத்தி வாரார், மக்கள் தாயா வேறும் பார்த்துக்கும் கூட பாருங்கிடுதென்று
பழையோர் நடிங்கிட பாடி நடத்திவாரார் மன்னன் பாடி நடத்தினாரா பாடி நடத்தினாரா பாடிராஜ பாடி நடத்தினாரா தூசிகள் அந்த ரமேகிடவாடில தூசிகள் அந்த ரமேகிடையும் கால்கள் நடினங்கள் ஆடிட குதிரைகள் கால்கள் நடிடங்கள் ஆடிட யாரும்